கேளம்பாக்கம் அருகே மனைவியை கொன்ற பாதிரியார் வழக்கில் மேலும் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலைக்கு பின் தகாத உறவு, போதைப்பொருள் தொடர்பு என அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்துள்ளன. திக் திக் பின்னணி இதோ. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகே உள்ள குனாபா பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவரது மகளான வைஷாலி என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்துவ பாதிரியாரான விமல்ராஜ் என்பவருக்கு கடந்த 2020 திருமணம் செய்து கொடுத்தனர். இவர்களுக்கு 1 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இருவரும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை அருகே கேளம்பாக்கத்தை அடுத்துள்ள பொன்மார் பகுதியில் உள்ள மலைத்தெருவில் குடியேறினர். விமல்ராஜ் பொன்மார் பகுதியில் அட்வன் கிறிஸ்துவ சபையின் துணை பாதிரியராக பணியாற்றினார். இதனிடையே கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. விமல்ராஜின் பெற்றோர் மேடவாக்கத்தை அடுத்துள்ள ஒட்டியம்பாக்கம் பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் ஒட்டியம்பாக்கத்தில் உள்ள தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்த விமல்ராஜ் தனது மனைவி வைஷாலி உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளார். அதனால் அவரது சடலத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டதாகவும் கூறியுள்ளார். இதை நம்பி அவரது பெற்றோர் சடலத்தை வீட்டில் வைத்து வைஷாலியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர். மும்பையிலிருந்து ஒட்டியம்பாக்கத்திற்கு வந்த பெற்றோர் மற்றும் சகோதரர் விஷால்குமார் ஆகியோர் வைஷாலியின் கழுத்தில் காயமிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து அவசர போலீசுக்கு அவர்கள் தகவல் கொடுத்தனர். இத்தகவல் உடனடியாக தாழம்பூர் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. தாழம்பூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சார்லஸ் அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். இந்த விசாரணையில் தனது மனைவிக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல காரில் ஏற்றிய போது காயம் ஏற்பட்டதாகவும் வழியிலேயே அவர் இறந்து விட்டதால் சடலத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டதாகவும் பாதிரியார் விமல்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆனால் அவரது தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததால் போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் தனக்கும் தனது மனைவிக்கும் திருமணமானதிலிருந்து தொடர்ச்சியாக தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கொலை நடந்த அன்று தகராறு முற்றியதில் அவரை அடித்து கீழே தள்ளி கழுத்தில் காலை வைத்து நெரித்து கொலை செய்ததாகவும் கொலையை மறைத்து உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டதாக கூறி நாடகமாடியதாகவும் பாதிரியார் விமல்ராஜ் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து போலீசார் அவரது ஒட்டியம்பாக்கம் வீட்டிலிருந்த வைஷாலியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இதனிடையே தனது மகள் கொலை வழக்கில் சந்தேகம் உள்ளதாகவும் அதில் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றும் வைஷாலியின் தாயார் மேரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் கூடுதல் விசாரணை நடத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து சிறப்பு விசாரணை செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. மனைவியை கொலை செய்த பாதிரியார் விமல்ராஜ் பொன்மார் பகுதியில் வசித்து வந்த ஜெபஷீலா என்ற பெண்ணுடன் தகாத உறவில் இருந்ததும் இருவரும் சேர்ந்து அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை சப்ளை செய்ததும் தெரியவந்தது. மேலும் தனது மாமியார் வீடு அமைந்துள்ள மும்பை பகுதியில் தங்கியிருந்த போது அங்கிருந்த மெடிக்கல் ஷாப் ஒன்றில் இருந்து போதை மாத்திரைகளை மொத்தமாக வாங்கி வந்து இங்கு விற்பனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. கொரியர் சர்வீஸ் மூலம் மொத்தமாக மாத்திரைகளை வாங்கி வந்து உள்ளூர் நபர்களுடன் இணைந்து இத்தொழிலில் ஈடுபட்டு வந்த போது வீட்டில் சுமார் 3000 மாத்திரைகளை இருப்பு வைத்துள்ளார். அப்போது பாதிரியாரின் மனைவி வைஷாலி இது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுமக்களுக்கு விநியோகிப்பதற்காக வாங்கி வைத்திருப்பதாக பாதிரியார் விமல்ராஜ் கூறியதில் சந்தேகமடைந்த வைஷாலி தனது சகோதரர் மூலம் மும்பையில் விசாரித்துள்ளார். அப்போது அவை போதை மாத்திரைகள் என்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே வழங்கப்படும் என்று தெரியவந்தது. இதை போலீசில் சொல்லிவிடுவேன் என்று வைஷாலி தனது கணவரிடம் கூறியதால் பயந்து போன பாதிரியார் விமல்ராஜ் இத்தகவலை தனது ரகசிய காதலி ஜெபஷீலாவிடம் கூறியுள்ளார். இதையடுத்து அவரை கொலை செய்ய முடிவு செய்து போதை மாத்திரைகளை கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்யும் கும்பலை சேர்ந்த கோவிலம்பாக்கத்தை சேர்ந்த தினேஷ், சந்திரசேகர், அரவிந்த், அஜய், நங்கநல்லூரை சேர்ந்த மைக்கேல், பொன்மார் மலைத்துருவை சேர்ந்த கிறிஸ்டோபர் என்கிற சங்கர் ஆகியோர் உதவியுடன் பாதிரியார் மனைவி வைஷாலியை கொலை செய்து நாடகமாடியதும் தெரியவந்தது. இதையடுத்து தாழம்பூர் போலீசார் புதிய வழக்கு பதிவு செய்து பாதிரியாரின் ரகசிய காதலி ஜெபஷீலா மற்றும் மேற்கண்ட 6 பேர் என மொத்தம் 7 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் ஜெபஷீலாவின் வீட்டிலும் பாதிரியாரின் வீட்டிலும் இருந்து 3000 போதை மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றினர்.
இவர்களில் கைது செய்யப்பட்ட தினேஷ் மீது 6 வழக்குகளும், அரவிந்த் மீது 6 வழக்குகளும், அஜய் மீது 20 வழக்குகளும் நிலுவையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பாதிரியார் மனைவி கொலை வழக்கில் இப்படி பல மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.